குறிப்பாக இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள், நீண்ட நெடிய காலமாக தீர்க்கப்படாதல் இருக்கிற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் குறித்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நீங்க என்ன செய்ய போறீங்க, இருக்கிற பிரச்சனைகள் என்ன? இதை தொடர்ச்சியா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காம தவிர அது செயல்பாட்டுல இல்லவே இல்லை. அங்க அதிகப்படியா கழிவு நீர்கள் கலந்து வருது, அதை தாண்டி ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப அந்த அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு, மக்களுக்குமே இருக்கு. அப்ப அதை நம்ம உறுதியா சரி செய்தா மட்டும்தான் விவசாய தேவைக்கு அதை பயன்படுத்த முடியும். இங்க ஆற்று நீர் வந்து விவசாய தேவைக்கு தெளிவா கிடைக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த தாமிரபரணி ஆற்று நீர் வந்து மக்களுக்கு குடிக்கிறதுக்கு கிடைக்கறதில்ல, அது இல்ல. ஆனா தனியார் குளிப்பாட நிறுவனங்களுக்கு பெப்சிக்கும் கொக்கோ கோலாவுக்கும் மிக குறைந்த விலைக்கு செர்லைட் ஆலைக்கு கொண்டு போறாங்க. அப்ப மக்களோட தேவைக்கு இது கொடுக்க முடியாதா என்ன? அப்ப இப்ப நம்ம வந்தோம்னா உறுதியா முதல்ல மக்களுக்கு தான். அடுத்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதியில அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கங்கை கொண்டான் சிப்காட் பகுதி இருக்கு இல்லையா, இதையும் தாண்டி என் பிள்ளைகள் வேலைக்கு போறோம்ல, நம்ம மக்கள் வேலைக்கு போறோம் போவாங்கல்ல, அவங்களுக்கும் இப்ப அங்க நிரந்தர வேலை கிடையாது. அவங்க வந்து கான்ட்ராக்ட் முறையில தான் போறாங்க, ஒரு வருடம் தான் அங்க வேலை பார்க்க முடியும், வெளியில தள்ளிடுவாங்க. ஆனா வெளி மாநிலத்தவனுக்கு அங்க அதிகமா வேலை வாய்ப்பு வேற கொடுக்கப்படும். காலமா மாநில குளத்துக்கு தண்ணி கொண்டு வந்துருவேன், மாநில குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்துருவேன் இதையே சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜீவ்காந்தி வந்து ஒரு தடவை பார்த்து தண்ணி திறந்து விட்டாங்களாம், இப்ப ராஜீவ்காந்தியாலேயே கொண்டு வர முடியாத தண்ணியை நீங்க எப்படி கொண்டு வந்துருவீங்கன்னு மக்கள் கேட்பாங்க. நம்ம வந்து தெளிவா சொல்றோம்ல, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்துறதுனால நம்மளால அந்த நூற்பாலையை பாத்தீங்கன்னா பால் அடைஞ்சி அந்த ஆலையில அந்த தறி நெய்வாங்கல்ல எல்லாமே அப்படியே கிடக்குது, பயன்பாடு பயன்படுத்தாம அப்படியே கிடக்கு. அப்ப அந்த பெண்கள் அங்க இருந்து வந்தாங்க, அவங்ககிட்ட நான் பேசும்போது அவங்க கொடுத்தாங்க அவங்க பாரம்பரிய முறையில. அப்ப அதையெல்லாம் நம்ம மீட்டு எடுக்கணும். பாளையங்கோட்டையிலையும் பாளையம் கால்வாய் பன்னெடுங்காலமாக ரொம்ப காலமாக அந்த கால்வாயை வந்து சரி பண்ணவும் மாட்டாங்க, அதுலயும் கழிவு நீர்கள் அதிகமா கலந்துட்டே தான் இருக்கு. அதையும் சரி செய்தோம்னா நம்ம விவசாயத்திற்கும் மக்கள் குடிநீருக்கும் எதுக்குமே அந்த கால்வாய். இவங்க நான் ஒன்னே ஒண்ணுதான், அணு உலை பாதுகாப்புன்னு சொல்றாங்கல்ல, அணு உலை பாதுகாப்புன்னு சொல்ற இவங்கள அடைமீதிப்பான் குளத்துல நான் நேர்ல பார்த்தேன். அந்த குவாரியில மண் சரிவு ஏற்பட்டதுல 4 உயிர் இறந்து போனதுல, அப்போ அதுல ஒரு தம்பி ஒரு நாள் முழுவதும் கைய ஆட்டி ஆட்டி உதவிக்கு கேட்டுருந்தான், அவனை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சுதாயா? இந்த ஆலங்குள தொகுதியில அதிகமா கனிம வளங்கள் வந்து இங்க இருந்து சுரண்டை பகுதியில இருந்து கேரளாவுக்கு போகுது. கேரளாவுக்கு இல்லாத மலைகளா அண்ணன், நம்ம அண்ணன் சீமன் 1000 கோடி முறை இந்த கேள்வியை கேட்டாங்க, என்ன கேரளாவுல இல்லாத மலைகளா இங்க இருந்து வெட்டி வெட்டி அங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. இக்காத இவர்கள் இங்க ஆட்சி செய்து கொண்டே இருந்தால் இதே நிலைமை தான் நீடிச்சுட்டு இருக்கும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பா சத்யா அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் சகோதரி. வணக்கம். வணக்கம். அறிவிச்சிட்டாங்க தேர்தல் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்கிறாரு சீமான் அவர்கள், நீங்க இப்ப வேலை செய்ய தொடங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள், இதை பத்தி நீங்க முழுதுமாக அறிந்து வைத்திருக்கிறீர்களா அப்படின்ற கேள்வி அங்கிருந்தே ஆரம்பிப்போம் நம்ம. சரியண்ணா, உறுதியா. இப்போ இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், இப்படி 6 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியதான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியே இருக்குது. இப்போ எல்லா தொகுதியுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான மக்கள் வாழ்ற சூழ்நிலையும் அப்படி கொண்ட ஒரு பகுதியாக தான் இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியே இருக்குது. குறிப்பா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பல தேர்தல்கள்ல அந்த களத்துல நீங்க இருந்திருக்கீங்க, குறிப்பாக இருக்கக்கூடிய சில தொகுதிகள்ல இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள், நீண்ட நெடிய காலமாக தீர்க்கப்படாதல் இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த பிரச்சனைகள் குறித்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நீங்க என்ன செய்ய போறீங்க, இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதை பத்தி பேசலாங்களா? உறுதியாண்ணா. ஆனா அதாவது இங்க வந்து நான் முதலே சொன்ன போல 6 தொகுதிகள் இருக்குது இல்லையா. இப்ப திருநெல்வேலியில வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா தாமிரபரணி ஆற்று நீர். தாமிரபரணி ஆறு தான் இங்க திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய நீர் ஆதாரமா தான் இருக்குது. அதுதான் அனைத்து உயிர்களுக்குமான தேவையுமே அந்த தண்ணி தான் கொடுக்குது. அப்படி இருக்கிற அந்த தாமிரபரணி ஆறுல வந்து இதுக்கு முன்பு இருந்தாங்க இல்லையா ஐயா ஞான திரவியமும் சொல்லியிருந்தாங்க, நான் வந்தேன்னா அந்த ஆற்று நீர்ல கழிவு நீர் கலப்பதெல்லாம் தடுத்துருவேன், அத ஆற்று கரையோரங்கள்லாம் சரி பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றளவும் செய்யப்படல. இதே இதை
நான் கூட சொன்னேன், 19 நான் பாராளுமன்ற வேட்பாளரா நாம் தமிழர் சார்பா போட்டியிடும் போது சொல்லியிருக்கோம். இதை தொடர்ச்சியா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காம தவிர அது செயல்பாட்டுல இல்லவே இல்லை. அங்க அதிகப்படியா கழிவு நீர்கள் கலந்து வருது, அதை தாண்டி ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப அந்த அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு, மக்களுக்குமே இருக்கு. அப்ப அதை நம்ம உறுதியா சரி செய்தா மட்டும்தான் விவசாய தேவைக்கு அதை பயன்படுத்த முடியும். இங்க ஆற்று நீர் வந்து விவசாய தேவைக்கு தெளிவா கிடைக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த தாமிரபரணி ஆற்று நீர் வந்து மக்களுக்கு குடிக்கிறதுக்கு கிடைக்கிறதுல, இந்த என்ன எப்படி குடிக்கிறதுக்கு கிடைக்கிறதுனா எப்படி சொல்றேன்னா, தங்கு தடை இல்லாமல் 24 மணி நேரமும் இலவசமா மக்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய கடமை அரசோட பொறுப்பு இல்லையா? அப்ப அது இல்ல, அது இல்ல. ஆனா தனியார் குளிப்பாட நிறுவனங்களுக்கு பெப்சிக்கும் கொக்கோ கோலாவுக்கும் மிக குறைந்த விலைக்கு இன்றளவும் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதுதான் நிலைமை. இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு தண்ணி கிடைக்காது. ஏன்டா மக்கள் நிறைய, நீங்க சொன்னீங்கல்ல, நான் களத்துக்கு நிறைய போயிருக்கேன். பழையப்பட்ட பகுதியில எல்லாம் பெண்கள் சந்திக்கும் போது என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இரவு 12 மணிக்கு வரும் தண்ணி, குடிநீர் வந்து இரவு 12 மணிக்கு வந்தா அந்த மக்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க. அந்த நேரத்துல அவங்க முழிச்சிருந்து அந்த தண்ணியை புடிச்சு வைக்கணும், தெருவு குழாயில சண்டை வரும், அதனாலேயே பிரச்சனை வரும். அதை முழிச்சிருந்து புடிச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை தான் வந்தே தவிர மக்களின் தேவை இங்க பூர்த்தி செய்யப்படல. இங்க இருந்து தூத்துக்குடிக்கு ஸ்டெர்லைட்டுக்கு போகுது, இந்த தாமிரபரணி ஆற்று நீர் ஸ்டெர்லைட் ஆலைக்கு கொண்டு போறாங்க. அப்ப மக்களோட தேவைக்கு இது கொடுக்க முடியாதா என்ன? அப்ப இப்ப நம்ம வந்தோம்னா உறுதியா முதல்ல மக்களுக்கு தான், என் மக்களுக்கு குடிக்கிற தண்ணி தகுதடை இல்லாமல் உறுதியா 24 மணி நேரமும் கிடைக்கிறதுக்கு என்னால வழி செய்யறது தான் நம்மளோட முதல் குறிக்கோளா அதுல இருக்கும். இங்க ஒரு கேள்வி, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு தாமிரபரணி இருந்து தடையில்லாம தண்ணி போகுது, பெப்சிக்கும் தண்ணி போகுது, கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு தண்ணி போகுது, பல லட்சம் லிட்டர் தினசரி 24 மணி நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான தடையில்லாம கிடைக்கிற அளவுக்கு இருக்கிறப்ப மக்களுக்கு ஏன் அந்த நேரம் வச்சு கொடுக்குறாங்க இந்த தட்டுப்பாடு? கடந்த 5 ஆண்டுகளாக அந்த தொகுதியில யார் பாராளுமன்ற வேட்பாளர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? இது வரைக்கும் அதை நோக்கி ஏதாவது கொஞ்சம் நகர்ந்திருக்கிறாரா நிறைவேற்றுவதற்கான நினைப்பு? அததான் சொல்றேன் ஐயா, ஞான திரவியம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஞான திரவியம் ஐயா இப்ப 5 வருடங்கள் ஆயாச்சு, நம்ம ஆண்டுட்டு இருக்க அந்த திமுக கட்சியை சேர்ந்தவர் தான் ஞான திரவியம் ஐயா. இதை பற்றி எந்த சிந்தனையுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க நீங்க குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஐயாவ தொகுதியில யாரு பாத்திருப்பா தெரியுமா? நான் இப்ப கூட கேட்பேன், பாத்திருக்கீங்களா தெரியுமா? யாரு பாத்திருக்கோ மாட்டாங்க, தெரியலங்கிற பதிவை தான் கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க இதுல எல்லாம் கவனம் வைக்கல. சொல்ல போனா 2 விடயத்துல ஐயா கவனம் வச்சிருந்தாரு. இந்த அடைமிதிப்பான் குளம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த குவாரியில மண் செறிவு விழுந்தது இல்லையா? அப்போ அந்த 54 குவாரிகளும் மூடப்பட்டிருந்தது. அந்த மூடப்பட்டிருந்து அதுக்கு அப்புறம் அந்த காலகட்டம் 242 கோடி ஃபைன் எல்லாம் போட்டாங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான். அதுக்காக அதிகாரிகள் எல்லாம் மாற்றங்கள் எல்லாம் செய்தாங்க, சிவகிருஷ்ணனை கூட மாற்றம் செய்தாங்க, இடமாற்றம் செய்தாங்க. இதெல்லாம் நடைபெற்றுட்டு இருக்க தருணத்துலதான் மாவட்ட கலெக்டர் விஷ்ணுவோட தலைமையில ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து பேட்டி கொடுக்குற சமயத்துல அந்த இதை திறக்கணும்னு சொல்லிதான் ஞான திரவி ஐயா ரொம்ப ஆவேசமா பேசுறாரு. விஷ்ணு ஐயாவை பார்த்து எப்ப திறக்கணும், மக்களுக்கு எதிரான திறக்கணும்னு பேசுறாரு, திறக்கணும்னு பேசுறாங்க. ஆர்வம் காட்டுற இவங்க மக்களுக்கு தண்ணி கிடைக்கிறது இங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது நிலவரம், இன்றைய நிலவரம், இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. இவர்கள் வந்து அதுதான் பன்னெடுங்காலமாக இருக்கிற இந்த எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படாது, கார்பரேட்டுக்கு வேலை செய்யறவாங்க அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு இதுல எல்லா இது எல்லா பொதுவா எல்லாருக்குமே தெரியும், அதுல அவங்களுக்கு வருமானம் வரும், கமிஷன் வரும், இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒன்றுதான். இதுக்குத்தான் இருப்பாங்க தவிர தன் சுயநலத்துக்கு. மக்களுக்கு தேவையானது இங்க நிறைவேற்றப்படல, குடிதண்ணீர் கூட நிறைவேற்றப்படலையா, அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையா நான் இங்க பாக்குறது. அடுத்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதியில அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கங்கை கொண்டான் சிப்காட் பகுதி இருக்குது இல்லையா, கங்கை கொண்டான்ல சிப்காட் தொழிற்சாலை நிறுவனங்கள் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அங்க எப்படி இருக்கும், நிலம் நம்மளுடைய நிலம், நீங்க சொன்ன மாதிரி வளம், நீர் வளம் எல்லாம் நம்மளுடைய நிலம். அங்கேயும் என்ன ஆலைகள் இருக்கு, கொக்கோ கோலா பெப்சி தான் இருக்கு, அடுத்து டயர் கம்பெனி இருக்கு. இது எல்லாமே யாரு, பெரும் முதலாளிகள். எப்படி நமக்கு, நம்ம யாரு அங்க முதலாளியா போகவும் முடியாது, அங்க வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. இதையும் தாண்டி என் பிள்ளைகள் வேலைக்கு போறோம்ல, நம்ம மக்கள் வேலைக்கு போறோம் போவாங்கல்ல, அவங்களுக்கும் இப்ப அங்க நிரந்தர வேலை கிடையாது. அவங்க வந்து கான்ட்ராக்ட் முறையில தான் போறாங்க, 1 வருடம் தான் அங்க வேலை பார்க்க முடியும், வெளியில தள்ளிடுவாங்க. ஆனா வெளி மாநிலத்தவனுக்கு அங்க அதிகமா வேலை வாய்ப்பு வேற கொடுக்கப்படுது. அப்போ என் பிள்ளை நிலத்தையும் நம்ம நிலத்தையும் இழந்துடுறோம், வளம் எல்லாத்தையும் கொடுக்குறோம், வேலை வாய்ப்பும் இழந்துறோம். இப்ப நம்ம குறிப்பா இங்க பார்க்க வேண்டியதுன்னா அந்த நிலத்தை கொடுத்துருக்காங்களா சிப்பாட்டு சிப்காட்டுக்கு, இப்ப கூட எடுக்கிறாங்க, நிலத்தை எடுக்கிறாங்க, விவசாயிகள் இருந்து நிலத்தை வாங்குறாங்க, எடுக்கிறாங்க. எடுக்கிற தருணங்கள்ல கூட என்ன செய்யறாங்க, அந்த அந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு 25%
வேலை வாய்ப்பையாவது உறுதி செய்யணும்ல, குறைந்தபட்சம் அதுவும் இல்ல. என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் அங்க இல்ல. இதுதான் இங்க நிலைமை. இப்ப நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம்னா, இப்போ ஒரு ஐடி படிச்சிருப்பான்ல ஐயா, அந்த அந்த தொகுதியில ஐடி படிச்சிருப்பான் ஒரு தம்பி, அவனால உறுதியா என்ன பண்ண முடியும், ஒரு மிக்சி, இப்ப ஒரு மிக்சி இருக்கு இல்லையா, எந்த பிராண்டா இருக்கட்டுமே அவனால தரமா அதை இயக்குற அந்த மோட்டார் செய்ய முடியும், அப்படிதான் அவன் இருப்பான். அவனுக்கு நம்ம வேலை வாய்ப்பு. அப்போ இந்த சிறு குறு தொழிலாளர்கள், அது அந்த தொழில் முதலாளிகளை நம்ம அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவங்கள வளர்த்தெடுத்து கொண்டு வரணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். இதுல குறிப்பா இந்த மாதிரி தொழிற்சாலைகளையும் இத மாதிரி தொழில்களையும் இங்க தொடங்கணும்னு நினைக்கிறோம். இதை தாண்டி அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை முற்றிலுமா பாத்தீங்கன்னா விவசாய பகுதி தான். இங்க வந்து முக்கியமா மானூர் பெரிய குளம்னு ஒரு குளம் இருக்குயா, அந்த குளத்துக்கு வந்து சிற்றார்ல இருந்து தண்ணி வருது. இதையும் சொன்னீங்கன்னா பன்னெண்டு காலமா மானூர் குளத்துக்கு தண்ணி கொண்டு வந்துருவேன், மானூர் குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்துருவேன். இதையே சொல்லிட்டு இருக்கா. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜீவ்காந்தி வந்து ஒரு தடவை பார்த்து தண்ணி திறந்து விட்டாங்களாம். இப்ப ராஜீவ்காந்தியாலேயே கொண்டு வர முடியாத தண்ணியை நீங்க எப்படி கொண்டு வந்துருவீங்கன்னா மக்கள் கேட்பாங்க. ஒண்ணுமே இல்லையா, அந்த சிற்றாருக்கு வர்ற வழித்தடங்களை சரி செய்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து சரி செய்யணும். அதுல ஆக்கிரமிப்புகள் இருக்கு, அந்த நாங்க போய் நேர்ல கூட பாத்திருக்கேன். அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இந்த 5 ஆண்டு காலமாக இருந்த இந்த இவர்கள் வந்து இப்படியான ஒரு முயற்சி எடுக்கலீங்களா? இல்லையே இல்லையே, இதை பத்தி சிந்திக்கவே இல்லையா அவங்க. இதெல்லாம் தேவை, மக்களுக்கு உயிர் வாழ்வாதாரம் இல்லையா. அப்போ அந்த மானூர் குளத்தை சுத்தி 42 கிராமங்கள் இருக்கு. அப்போ அங்க விவசாய தேவை நிறைவடையுமா இல்லையா? தண்ணீர் தேவை நிறைவு, விவசாயத்துக்கு தண்ணீர் தேவை நிறைவடையும். அது அந்த தண்ணி மானூர் குளத்துக்கு தொடர்ச்சியா எல்லா காலங்களிலும் தண்ணி இருந்துட்டே இருந்தா நிலத்தடி நீர் மட்டமும் உயரும். அப்ப குடிதண்ணீர் தேவையும் இங்க நிறைவா பூர்த்தி செய்ய முடியும். ஆனா அதுக்கு சரி, நீங்க வந்து சிற்றார்ல இருந்து தண்ணி கொண்டு வர்றதுல வழித்தடத்த சர்ச்சையில சிக்கல் இருந்தா தாமிரபரணி ஆற்று நீரே கொண்டு போய் கொடுக்கலாமே. பக்கத்துல சீவலப்பேரி இருக்கு, இங்க இருந்து ஒரு குழாய் மூலமா, அதான் நான் ஏற்கனவே பதிவு செய்தேன், குழாய் மூலமா ஸ்டெர்லைட்டுக்கு தண்ணி போக முடியுது, கொண்டு போக முடியும் போது என் குளத்துக்கு மானூர் குளத்துக்கு தண்ணி கொண்டு வர முடியுமா? முடியாதா? முடியணும் இல்லையா, இங்க செய்யணும் இல்லையா. அப்போ அது அந்த பெரிய குளத்துக்கும் இப்ப நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா, உறுதியா அங்க தங்குதடை இல்லாம அந்த மானூர் குளத்துக்கு சிற்றார்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆண்டாண்டு காலமும் அந்த தண்ணி கிடைக்கிற அளவுக்கு நம்ம செய்யணும் உறுதியா. மாற்று திட்டமா தான் சொல்றேன் இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்க, அது வழித்தடத்த சரி செய்யறதும் இல்ல, ஆக்கிரமிப்பு அகற்றதும் இல்ல, அதை தொடர்ச்சியா செய்யறது இல்ல, அதுதான் இங்க பிரச்சனை. நம்ம வந்து உண்மையிலே தாமிரபரணி ஆற்று நீரை குழாய் மூலம் சீவலப்பேரில இருந்தே கொண்டு போகணும். அது ஒரு வழி, அது ஒரு வழி நம்ம செய்திடலாமே. அது ஒண்ணும் பெரிய இது இல்லையே, இது எம்பி ஃபண்ட்ல இருந்தே செய்யணும்னு நினைச்சா செஞ்சிடலாமே. அப்படி ஏதாவது நல்ல நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்களான்னு பாத்தீங்களா? இருக்காது. இங்க கேள்விக்குறியாதான் இதெல்லாம் தொடர்ச்சியா ஏன் சொல்றேன்னா, எதுக்காகன்னா இதுல இன்னொன்னு, இதுல வந்து இந்த மானூர் பெரிய குளம் தண்ணி நிறைஞ்சதுன்னு இங்க யாரு பாதிக்கப்படுவா, குவாரிக்காரன் பாதிக்கப்படுவானேன்னு பயப்படுவாங்க. இது இயல்பா இருக்கிறது தானே, அப்படிதான் குவாரிக்காரங்க பாதிக்கப்படுறாங்க, புரியல. அது வந்து இப்ப வந்து தடை செய்துட்டாங்க, ஆனா அதனால ஒண்ணும் இல்ல. இந்த தாளையத்து சிமெண்ட் ஆலை இருக்கு இல்லையா, அது பக்கத்துல ஒரு குவாரி இருந்துச்சு, அவங்க பாதிக்கப்படுறதாக பாதிக்கப்படுற கூடாதுன்னு சொல்லி இந்த தண்ணியை வந்து வரவிடாம செய்த காலங்களும் இருந்தது. ஏன்னா போன தடவை அந்த மாதிரி இருந்தது, போன தடவை நான் 19 போன தடவைனா எப்படின்னா நான் 19 போட்டிடுற காலத்துல அப்படி இருந்தது. இப்ப அந்த குவாரி தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போதைக்கு அதை மீண்டும் கொண்டு வந்துடணும்னு பெரிய முயற்சிகள்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கு. அது நடந்துட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்குது, இப்படிதான் இருக்கு. அத ஒட்டு மொத்தத்துல முதலாளிகளுக்கானது தான், இங்க கார்பரேட் மக்கள் தான், எளிய மக்களுக்கு எந்த வசதிகளும் இருக்காது. வேலை வாய்ப்பை வந்து இப்ப நம்மளால கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்னா, நம்ம வந்து தெளிவா சொல்றோம்ல, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்துறதுனால நம்மளால நிறைவா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். இப்போ திருநெல்வேலி தொகுதி சொன்னேன்ல நான், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. இந்த இவங்களுக்கு இங்க அதிகப்படியா பனை மரங்கள் இருக்கும் ஐயா, அந்த பனையை கொண்டே நம்ம வந்து நொங்கு, பதநீர், அதை மட்டும் பனங்கிழங்கு, கருப்பட்டி தயாரிக்கிற ஆலைகள், அந்த பனங்கிழங்குல இருந்து உணவு பண்டங்கள் நம்ம தயாரிச்சு அதை ஏற்றுமதி செய்யற ஆலை, அதை வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தொழிற்சாலைகளை உருவாக்கலாம். நம்ம அதை செய்து கொடுக்கணும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் குறிப்பா அங்க அதிகமா இருக்கிறாங்க ஐயா, பேட்டை பகுதியில. அதுவும் ஒரு நூற்பாலை, நான் போயிருக்கேன் அந்த, அதுதான் சொல்றேன். அந்த நூற்பாலையை பாத்தீங்கன்னா பாலடைஞ்சி அந்த ஆலையில அந்த தறி நெய்வாங்கல்ல எல்லாமே அப்படியே கிடக்குது, பயன்பாடு பயன்படுத்தாம அப்படியே கிடக்கு. அப்ப அந்த பெண்கள் அங்க இருந்து வந்தாங்க, அவங்ககிட்ட நான் பேசும்போது அவங்க கொடுத்தாங்க, அவங்க பாரம்பரிய முறையில அவங்க செய்வாங்களாம். அப்ப அதையெல்லாம் நம்ம மீட்டு எடுக்கணும்.
அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும். அந்த தொழில் இன்னைக்கு நலிவடைஞ்சு போய் அவங்க வேற தொழில தேடி போற அளவுக்கு நம்ம வைக்க கூடாது. அது பாரம்பரிய முறையில அவங்க நாங்க நெசவு செய்வோம் சொல்றாங்க. அப்ப அதை நம்ம சரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஆலய எல்லா இதையும் நீ சொன்ன மாதிரி வழக்கோட சொல்லுவாங்க எல்லாருமே, அந்த ஆலையை நாங்க திரும்ப கொண்டு வந்துருவோம். ஆனா இதுவரைக்கும் யாரும் செய்த பாடில்ல. பட் நம்ம வந்தோம்னா அதையும் நம்ம உறுதியா அந்த மக்களுக்கு செய்து கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்மளோட நோக்கம். ஏன்னா நம்ம எப்பவுமே மக்களுக்கானவர்கள், அதனால நம்ம அதை செய்து கொடுக்க முடியும். மற்ற தொகுதிகள், முக்கியமா மற்ற தொகுதிகள்ல இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை பத்தி பேசிருக்கீங்க. ஒரு தொகுதியிலே இவ்வளவு சொல்லிட்ட பாருங்க ஐயா, இவ ஒரு தொகுதியிலேயே எல்லை தொகுதியிலே இருக்கு. இன்னும் சொல்லலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க வந்து பாதாள சக்கர வசதியே கிடையாது ஐயா. ஒரு வீட்டுல நாளா போயிட்டோம்னு வைங்க, நகரப்பகுதி ரொம்ப பரிதாபமா இருக்கும். அவங்க வீட்டை விட்டு இறங்கி வந்தாங்கன்னா சாக்கடையில அப்படியே மலம் இருக்கும். அப்படிதான் இன்றளவும் இருக்கு. அப்ப ஒரு பாதாள சாக்கடை வசதி கூட இல்லாமதான் மாநகராட்சி இருக்கு. சுகாதாரம் இன்மையா தான் இருக்கும். இதை எல்லாமே நம்ம சரி பண்ணணும். இந்த திருநெல்வேலி தொகுதியில மட்டுமே, இதை தாண்டி நீங்க பாளையங்கோட்டை தொகுதிக்கு வந்தீங்கன்னா, பாளையங்கோட்டையிலையும் பாளையம் கால்வாய் பன்னெடுங்காலமாக ரொம்ப காலமாக அந்த கால்வாயை வந்து சரி பண்ணவும் மாட்டாங்க. அதுலயும் கழிவு நீர்கள் அதிகமா கலந்துகிட்டே தான் இருக்கு. அதையும் சரி செய்தோம்னாதான் நம்ம விவசாயத்திற்கும் மக்கள் குடிநீருக்கும் எதுக்குமே அந்த கால்வாயை நம்ம இறங்கி பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு அதை நம்ம மாற்றணும். அது மட்டும் இல்லாம இங்க முக்கியமான இன்னொரு பிரச்சனைனா, குளவணிக்கப்புறம் அதாவது ரயில்வே மேம்பாலம் ஐயா, போன தடவையும் ஐயா ஞான திரவியம் அவர்கள் சொன்னாங்க, அவங்க எம்பி ஆகிறதுக்கு முன்னக்குட்டி அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டது என்னோட கைபேசியில கூட இருக்கு. அந்த துண்டறிக்கையில அவங்க போட்டிருந்தாங்க, நான் அந்த பாலத்தை கொண்டு வந்துருவோம் நாங்கன்னு. 25 ஆண்டுகளா அந்த பாலத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லாத நம்ம வந்து அந்த வணிகர்கள் சில பேருக்கு அதுல பாதிப்பு இருக்கு. அதை அந்த பாதிப்பு இல்லாம நம்ம சரி பண்ணிட்டு அந்த பாலத்தை நம்ம போட்டு கொடுத்தோம்னா போக்குவரத்து நெரிசல் இல்லாம சிறப்பா அங்க இயங்க முடியும். ஏன்னா பக்கத்துலதான் பள்ளிக்கூடங்கள் முற்றுமே, நம்ம சொல்லுவோம் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு தான் பாளையங்கோட்டைன்னு சொல்றோம், அருகில் முழுவதும் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அப்போ எளிதா அங்க கடந்து போறதுக்கு அதை நம்ம உறுதியா நம்ம அதை எடுத்து செய்து கொடுப்போம். இது பாளையங்கோட்டை தொகுதியில இருக்குது. இதே நகர்ச்சி நீங்க நாங்குநேரி தொகுதிக்கு வந்தீங்கன்னா, நாங்குநேரி தொகுதி வந்து எப்படி இருக்கும்னா, அங்கேயும் எல்லாமே விவசாயம் சார்ந்ததா தான் இருக்கு. எப்போதுமே என்ன சொல்றாங்கன்னா, சிறப்பு பொருளாதார மண்டலத்தை கொண்டு வந்தாங்க, நாங்களே தொகுதியில கொண்டு வந்தோம். ஆனா செயல்படுதான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, சிறு குறு தொழிலாளர்களுக்கு என்ன பயன் இங்க இருக்குது. மாவட்ட தொழில் மையம் மூலமாக அந்த மாதிரி வேலை, அந்த ஒரு மோட்டார் தயாரிக்கிற ஒரு பிள்ளைக்கு இங்க ஒரு இதை வேலை தொழிற்சாலை எதையாவது ஏற்படுத்தி கொடுத்துருக்குமான்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அங்கேயும் கிடையாது, அப்படி எதுவும் இதுவரைக்கும் அந்த மாதிரி நமக்காக அங்க இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா, விஜயநாராயண பெரிய குளம் இருக்கியா, நீ முதல்ல நான் மானூர் குளம் பற்றி சொன்னோம்ல, அது வந்து இரண்டாவது பெரிய குளம் தான். அதையும் தாண்டி இந்த விஜயநாராயண குளம் வந்து மிகப்பெரிய குளம். குளம்னா நீங்க ஏறி அளவுல இருக்கும், அதோட கரை பகுதி மட்டுமே 6 கிலோமீட்டர். அப்படின்னா நீங்க பாருங்க, அண்மையில சீமானண்ணன் கூட அந்த குளத்தை வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அண்ணனே வியப்பா சொன்னாங்க, நம்மளால அதை உருவாக்க முடியாது இல்ல. அப்போ அவங்க ஒண்ணுமே அந்த விவசாயிகள் என்ன கேக்குறாங்கன்னா, அந்த கரையை பலப்படுத்தி கொடுங்க, அப்பனா அதிக அளவுல எங்களால நீரை தேக்க முடியும். கரையை பலப்படுத்தி தூர்வாரி கொடுத்தீங்கன்னா அதிக அளவுல நீரை தேக்க முடியும். விவசாயிகள் கரையை பலப்படுத்துன்றது வந்து இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, இதை நிறைவேற்ற முடியாம இருக்காங்க. ஐயா உண்ணாவிரதம் எல்லாம் இருந்தாங்க அந்த தருணத்துல. நான் போய் அந்த விவசாயி முருகன்ங்கிற ஒரு ஐயா இருந்தாங்க, உண்ணாவிரதம் 4-5 நாட்கள் இருந்தாங்க. அவங்க கூட போய் நானும் உட்கார்ந்துருக்கேன், அவங்க வழி எனக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, நடந்தே போய் முதல்வரை போய் பார்த்து மனு எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நடந்தே போனாங்களாம், நடந்தே போய் முதல்வரை பார்த்து கொடுத்தும் நிதி ஒதுக்கப்படுது. நிதி ஒதுக்கப்படுது, ஆனா அது எப்படி ஒதுங்கிருதுன்னு தான் தெரியல நமக்கு. என்ன ஒதுக்கமாவே இருக்குது நிதி, தவிர அதை வந்து சரி பண்ணி இதுவரைக்கும் கொடுக்கப்படல. அவங்க சொன்னாங்க, இதே வார்த்தையை பதிவு செஞ்சாங்க, நிதி ஒதுக்கப்படுதுமா ஆனா என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு ஐயா என்கிட்ட சொன்னாரு ஒரு அன்னைக்கு. இப்ப அந்த குளத்தை நம்ம உறுதியா கரையை பலப்படுத்தி நம்ம கொடுத்து, என் மக்களுக்கு விவசாயம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அங்க விவசாயம் தான் அங்க முக்கியமான தொழிலா இருக்கும் போது அதையும் நம்ம உறுதியா நாங்குநேரி தொகுதியில செய்து கொடுக்கணும். அதை தாண்டி அங்க ஒரு பல்நோக்கு மருத்துவமனையை கொண்டு வரணும் ஐயா. ஏன்னா தொலைவு, இங்க இருந்து அவங்க வந்து பாளையங்கோட்டைக்கு வரணும்னா சிரமப்படுறாங்க. அப்ப அங்க அந்த மருத்துவ வசதியை நம்ம செய்து கொடுக்கணும். நாங்குநேரி தொகுதியை பொறுத்த மட்டும் இப்படிதான். இதை தாண்டி இங்க இன்னொரு முக்கியம் என்னன்னா, இங்கேயும் பனை மரங்கள் அதிகமா இருக்குங்க ஐயா. இங்க கள்ளி இறக்க தடை, நமக்கு ஊர்தோறும் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சாச்சு. கல்லு வந்து உண்மையில உணவுப் பொருள், நம்ம எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயா. எத்தனையோ நீண்ட காலமா அதை போராடிட்டு இருக்கீங்க, போராடிட்டு இருக்கோம் நம்ம நீண்ட காலமா போராடிட்டு இருக்கோம். கல்லு இறக்க இங்க தடை, அது வந்து அவங்க எத்தனையோ நான் வேற இப்ப சந்திச்சிருக்கேன். ஒண்ணுமே இல்லையா, இப்ப கல்லே இறக்குறது அவங்களும் பாவம் விட்டுட்டாங்க. பதனி இறக்குறவனைய புடிச்சு நீங்க புடிச்சு கொண்டு போய் காவல்
சிறையில பூட்டி வைக்கிறீங்க. பதனி தான் அவர் எவ்வளவு சொன்னாலும் அவர் நம்பட்டாங்க, நீ கல்லுதான் இறக்கணும்னு சொல்லி பூட்டி. அந்த மாதிரி அவலங்கள்லாம் நிறைய நடைபெறுது இங்க. அதெல்லாம் முதல்ல கல்லு இறக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அது செய்யணும். அது உணவுப் பொருள் உண்மையிலே. கர்ப்பவமா இருக்கிற பெண்கள் கூட அதை குடிப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் வழக்கம் உண்டு. ஏன்னா குழந்தை பேர் பெற்ற பிறகு அதிக பலன் தேவைப்படுகிறதுக்காக அதை குடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுல கொடுக்கும்போது அது உணவுப் பொருள். அதை நம்ம கண்டிப்பா கல் இறக்குற இருக்க தடையை நம்ம நீக்கியே ஆகணும் இந்த பகுதியில. அதை தாண்டி நீங்க ராதாபுரம் தொகுதிக்கு வந்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு, என்னன்னா அணு உலை. ராதாபுரம் தொகுதியில கூடங்குளத்துலதான் அணு உலை இருக்கு, நம்ம நல்லா தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சு நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது ஐயா எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு அணு உலை வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அப்ப அந்த வயதுல நான் எனக்கு புரிஞ்ச அளவுல நான் வேண்டான்னு அன்னைக்கு எழுதி கொடுத்தேன், வேண்டான்னு எழுதி கொடுத்தோம் அன்னைக்கு எழுதி கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு யூனிட்ல இருந்து 8 யூனிட் வரைக்கும் விரிவாக்கம் நடந்துட்டே இருக்குது. இவங்க நான் ஒன்னே ஒண்ணுதான், அணு உலை பாதுகாப்புன்னு சொல்றாங்கல்ல, அணு உலை பாதுகாப்புன்னு சொல்ற இவங்களை அடைமீதிப்பான் குளத்துல நான் நேர்ல பார்த்தேன். அந்த குவாரியில மண் சரிவு ஏற்பட்டதுல 4 உயிர் இறந்து போனதுல, அப்போ அதுல ஒரு தம்பி ஒரு நாள் முழுவதும் கைய ஆட்டி ஆட்டி உதவிக்கு கேட்டுருந்தான். அவனை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சுதாயா? அந்த அடைமீதிப்பான் குளத்துல உருந்த தம்பியவே நம்மளால காப்பாற்ற முடியாது. அப்போ அணு உலை உடைச்சா நம்ம வெடித்தால் நம்ம என்ன செய்வோம்? எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது? சரி, அணு உலை வெடிக்கவே இல்லை, அங்க கதிர்வீச்சு தாக்கம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமா? எத்தனையோ நிறைய பேர் அங்க உள்ள வேலை பார்த்துட்டு வர்றவங்க சொல்றாங்க புற்றுநோய் தாக்கத்தினால. இப்ப அண்மையில சொன்னாரு எங்க சொந்த அண்மையில நானு ராதாபுரம் தொகுதிக்கு கலந்தாய்வுக்காக போயிருந்தப்போ ஒரு நண்பர் என்ன நம்ம கட்சியில இருக்கிற ஒருத்தர் எங்க உறவினர் ஒருத்தர் இறந்துட்டாங்க, உள்ள வேலை பார்த்தவங்க புற்றுநோய் தாக்கம் இருந்ததுன்னு சொல்றாரு. இப்படி எத்தனையோ பேரு இறந்து போறாங்க. அப்போ புற்றுநோய் தாக்கம் இல்லைன்னு எப்படி சொல்ல? கதிர்வீச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். செர்னோபில்ல நடந்தது என்ன நடந்தது, இன்றளவும் புல்லு கூட முளைக்காத நிலைமை. ஜப்பான்ல நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அது எப்படி பாதுகாப்பு? மாற்று மின்பெருக்கத்துக்கு நம்ம போகணும்ல. மாற்று மின்பெருக்கத்தை எப்படி கொண்டு வரும்னு நம்ம அழகா தெளிவா வச்சிருக்கோம். கடல் அலையில இருந்து எடுக்கலாம், காற்று காற்றாலைகள் இருக்குல்ல, காற்றாலைகள் மூலமா நம்ம கொண்டு வரணும். சூரிய ஒளி மின் தகடா அழகா அரசு நிறுவனங்களே நம்ம பொருத்தலாம், பொருத்தி அதுல இருந்து நம்ம மின்சார தேவையை நம்ம நிறைவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணலுமே தவிர, அணு உலைதான் அப்படிங்கிறது இங்க மிக மோசமான ஒரு இது. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று, எங்களுக்கு என்னைக்கும் அச்சுறுத்தக்கூடிய ஒன்று. என் கால் மாட்டுல உட்கார்ந்துகிட்டே இருக்காது. அது ஒரு மிக கேடான ஒரு, நம்ம அதை உறுதியா அதை மூடுறதுக்கு. அதுக்கெல்லாம் நீங்க மாற்று வந்து வச்சுங்க, அதை வந்து நிரந்தரமா மூடணும்ன்றீங்களா? ஆமா ஆமாய்யா, நிரந்தரமா மூடிதான் ஆகணும், அதுதான் சிறப்பு. ஏன்னா கடந்த தேர்தல வேட்பாளர்கள் வந்து இப்படியான வாக்குறுதியில கொடுத்துருக்காங்களே, கூடங்கள அணு உலையை பற்றி அவங்க குறைந்த முறையா அவங்க பேசவே இல்லை. ஏன்னா இது வந்து பேச மாட்டாங்க, ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து அவங்க பேச மாட்டாங்க, இதெல்லாம் எடுக்கணும் நோக்கமும் இல்லை. முதல்ல அதுல வேற விதமான அரசியலை செய்வாங்களே தவிர அத அணு உலையை மூடணும் கிடையாது. ஏன்னா அணு கழிவு மையம் வேற வந்தியாங்க, அணு கழிவு கழிவுகளையும் அங்கே புதைக்க போறாங்க, அணு கழிவு மையம். ஏன்னா அண்ணன் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, 2019 அண்ணன் சீமான் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்க நடத்த போனோம், அணு கழிவு மையம் வேண்டான்னு. அண்ணனுக்கு உள்ள போகவே அங்க தடை, சீமான் அண்ணனுக்கு உள்ள போக தடை விதிச்சாங்க. பாளையங்கோட்டையில நின்னு நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சோம். அந்த ஆர்ப்பாட்டத்துல நானும் இருந்தேன், அந்த ஆர்ப்பாட்டத்தை நானும் கலந்து கொண்டேன். இந்த நிலைமைதான் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம எடுத்து வாய திறந்து பேசவே முடியாது, அப்படிதான் இருக்கு. அதே போல இஸ்ரோ இருக்குது இல்லையா, இஸ்ரோவோட அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஒன்னு அங்க இருக்குது, அதாவது மகேந்திரகிரியில இருக்கு. அங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து வேலை, நம்ம யாராலையும் வேலை வாய்ப்பே வேலையே கிடையாது. அங்க கட்டுமான வேலை தான் நடந்துட்டு இருக்கு, ஆனா நம்ம யாரும் வேலை பார்க்க முடியாது. வெளிமாநிலத்தவர் தான் அங்க வேலை பார்க்க முடியும். இதுக்கு நாங்க ஒரு கண்மையில ஒரு முயற்சி பண்ணோம், ஒரு ஆர்ப்பாட்டமாவது நம்ம இதை வெளிக்கொண்டு வரணும். ஆர்ப்பாட்டம் நடத்தினா இதை பத்தி பேசவே கூடாது, நீங்க ஆர்ப்பாட்டமே நடத்தக்கூடாது, ஆர்ப்பாட்டத்துக்கு தடை. ஆர்ப்பாட்டம் செய்தா அவங்க எல்லாரும் கைது செய்வோம். இப்படி அண்மையில நடந்தது, இது இப்படிதான் இருக்குது சரிங்களா. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ராதாபுரம் தொகுதியில அனுமன் நதி நீர், அதுவும் இதே போல நான் முந்தி சொன்னது போல அந்த அனுமன் நதி நீர் வந்து கஞ்சிப்பாறை அணை இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலையில கஞ்சிப்பாறை அணையில இருந்து வருது. அது வரும்போது வந்து சூறாவளி அணைக்கட்டு, அதாவது சூறாவளின்னு ஓட ஒரு ஓடை, அது ஓட வந்து ஐயா காமராசர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் அதை கட்டி இருக்கிறாங்க அந்த ஓடைய. இதுல வந்து என்னன்னா அதிகப்படியான மண் செறிவும் அதிகப்படியான கல்லும் அந்த இடத்துல விழுற நிலைமை இருக்கு. இந்த இதை சரி செய்தோம்னா அந்த அனுமன் நதி நீர் வந்து எளிதா அனுமன் நீர்ல நதி கிடை நதி நீர் வந்து வந்ததுன்னா சுற்று வட்டார பகுதியில ஒரு 105 கிராமங்களுக்கு விவசாய தேவையை நிறைவு செய்யப்படும் சொல்றாங்க. இதை வந்து போன தடவை ஐயா வந்து சொல்லியிருந்தாப்ல இதை நாங்க கொண்டு வருவோம்னு, ஆனா அதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை.
ராதாபுரம் தொகுதியை பொறுத்த மட்டும் எந்த நடவடிக்கை இருக்கு. இதே தாண்டி ராதாபுரம் தொகுதியில மட்டுமே கூடுதலை இருக்குல்ல இல்லையா, தூண்டில் வலிவும் அவங்க பண்ண அந்த ஆர்ப்பாட்டத்துல கூட நானும் நடந்துகிட்டு இருக்கியா, தொடர்ச்சியா நடந்தது. கூடுதலையில ஏன் அவங்க வந்து தூண்டில் பாலம் கேக்குறாங்கன்னா, அவங்க படகு ஒட்டி உள்ள சென்று போய் எளிதா மீன்களை பிடிச்சிட்டு வர முடியும். அப்ப அந்த தூண்டில் பாலம் கேட்டு பன்னெடு நிறைய நானே அந்த போராட்டத்துல போய் உட்கார்ந்துருக்கேன், பல வருஷமா அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தூண்டில் பாலம் கேட்கும் போதே பசுமை தீர்ப்பாயத்துக்கு போங்க. பசுமை தீர்ப்பாயம் இதுக்கெல்லாம் வாய எப்படியே மூடிடும், இதுக்கெல்லாம் வாய மூடிடும், இப்படிதான் அப்படிதானே இருக்குது. அவங்க பசுமை தீர்ப்பாயத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பசுமை தீர்ப்பாயத்துல கேட்டா அவங்க வேற எங்கேயாவது கையை காட்டி விடுவாங்க, இப்படி சுத்தி விடுவாங்க. தவிர இந்த தூண்டில் பாலம் வந்து அமைக்கப்படுறதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதனால பக்கத்து கிராமங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில அதுல ஒரு ஆய்வை மேற்கொண்டு உண்மையிலே கூடுதல கூட்டப்பட கூட்டப்புலி அவ்வளவுமே தோமையார்புரம் வரிசையா இருக்கும் அந்த கடற்கரை கிராமங்கள், அவங்களுக்கு கண்டிப்பா உறுதியா நம்ம வந்து தூண்டில் பாலத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பதான் அவங்க வாழ்வாதாரம் சிறப்பா இருக்க முடியும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா, அவங்க மீன் பிடிச்சிட்டு வர்றாங்கல்ல, அந்த மீனை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு குளிர்பதன கிடங்கு கூட கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு வேலை நாளைக்கு வேலை இருக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏலத்துல எடுப்பாங்க, அவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய குறைந்த விலைக்கு அவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். இதே இது அவங்க அதை பாதுகாத்து வச்சுட்டாங்கன்னா உயர்ந்த விலைக்கு கொடுத்து அவங்களால சிறந்த ஒரு நிறைவான ஒரு வாழ்வாதாரத்தை அவங்க பெறதுக்கு வழிவகை செய்ய முடியும். அந்த ஒரு திட்டம் உறுதியா நம்ம வச்சிருக்கோம், அதை செய்து கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு அப்படின்னு. இது போல பாத்தீங்கன்னா அடுத்தால நான் 6 தொகுதி அம்பை தொகுதியில பாத்தீங்கன்னா என்னன்னா, அதுவும் விவசாய நிலமா வாழ்ந்தது தாயா, விவசாயத்தை அம்பாசமுத்திரம் விவசாயத்தை வந்து ஆதாரமா கொண்டிருக்க ஒரு தொகுதி தான் அது. அவங்க வந்து 100 ஏக்கருக்கு மேல ஒரு விவசாயத்தை செய்ய ஒரு பகுதி இருக்குதுன்னு வைங்க, விவசாயம் நடத்தி நடைபெறுன்னா அங்க களம் இல்ல, களம்னா சொல்லுவாங்க இல்லையா சூடடிப்போன்னு சொல்லுவோம் நம்ம, சூடடிப்போம்னா அந்த கதிரை எடுத்துட்டு வந்து அடிச்சு அந்த களம் கூட இல்லாம இருக்கு. அந்த களம் களம் தேவை, ஆனா டாஸ்மாக் கடை எல்லா இடத்துலயும் இருக்கும், களம் தேவையில்ல. அவங்க அதே போல களம் நிறுத்தலாம், அதுக்கு பாதுகாப்பு இருக்கும், அதுக்கு அத பாதுகாப்பு குளிர்பாதன வசதியோட எல்லாம் இருக்கு, குளிர்பாதன வசதியோட இருக்கு. இப்ப நெல்லை சேமிப்பு கிடங்கு தேவைங்க அங்க அந்த பகுதியில, நெல்லை பாதுகாத்து வைக்கிற சேமிப்பு கிடங்கு தேவை. இதை தாண்டி அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கதான் வர்றாங்க. அங்க வந்து என்னன்னாயா, மிக குறிப்பா இப்ப என்னன்னா BBTC அதாவது பர்மா பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன், அவங்களுக்கு 99 வருஷத்துக்கு அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் வந்து குத்தகைக்கு எடுத்துருக்காங்க. இப்ப அது நிறைவு பெற போகுது. அப்போ அந்த தோட்ட தொழிலாளர்கள் எல்லாருமே வேலை வாய்ப்பை இழக்கிற தருணத்துல இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து உறுதியா அரசே அதை எடுத்து செய்யணும், அறத்தை எடுத்து செய்யற பட்சத்துல என் மக்களுக்கு உறுதியா எந்த காலத்துலயும் வேலை வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இனி போய் வேற எங்கேயாவது வேலை வாய்ப்பை கொடுன்னா, குறிப்பா அங்க அதிகமா ஈழத்தமிழர்கள் அங்க இருக்கிறாங்க, வேலை இருக்கிறாங்க, போய் மலையகத்துல வேலை செய்து தமிழர்கள் தமிழர்கள் ஆமா அவங்க அங்க இருக்கிறாங்க, உண்மையிலே நம்ம இருக்கிறாங்க, நம்ம தொப்பல்குடி உறவுகள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த உறுதியா வேலை வாய்ப்பை நம்ம உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். அதையும் நம்ம உறுதியாக இங்க வந்து ஒரு சிக்கல் என்னன்னா, இப்ப சமீபத்துல நீலகிரிக்கு போயிட்டு வந்திருந்தப்ப அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எல்லாம் சந்திச்சு பேசும்போது, ஒரே மலை ஒரே காடு தான், அது அந்த பக்கம் கேரள எல்லை இந்த பக்கம் தமிழ்நாடு எல்லை. அங்க வந்து இந்த குத்தகை முடிந்த உடனே கேரள அரசு வந்து கையகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அதாவது மலையக தமிழர்களும் அந்த பக்கம் போய் சேர்ந்திருக்காங்க கொஞ்சம் பேர். அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு சராசரி ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, அவர்களே தேயிலை தோட்டம் நினைச்சு அவங்களே வந்து அவங்களே அந்த தோட்டத்தை பார்த்துக்கணும், நலன்களை அவங்க எடுத்துக்கணும், கூட்டாக சேர்ந்து இந்த வழக்கம் போல அந்த தேயிலை தோட்ட தொழில் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளாக குத்தகம் முடிஞ்சு அதை எடுக்கிறதுக்கு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க நேரம் மாஞ்சோலையில வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரப்ப, குத்தகை முடிந்த உடனே அதை எடுத்து அந்த மக்களுக்கே கொடுக்கணும் பிரிச்சு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு போராடணும் நீங்க. சிறப்பு அப்படி கூட செய்யலாம், நம்ம மக்களுக்கே பிரிச்சு கொடுக்கறதுக்கான கோரிக்கையை வச்சு கூட நான் உறுதியா அங்க பாராளுமன்றத்துல குரல் கொடுத்து நம்ம மக்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியும் நம்ம செய்யலாம். வேலை வாய்ப்புன்னு மட்டும் பார்க்காம நீங்க சொன்ன மாதிரி 2 ஏக்கர் நிலத்தை அந்த மக்களுக்கே நம்ம கொடுக்கலாம், தோட்டத்தை கொடுக்கற அளவுக்கு நம்ம செய்யலாம், உறுதியா செய்யறதுக்கும் நம்ம முயற்சி எடுக்கலாம் உறுதியா. அடுத்தது ஆலங்குளம் தொகுதி 6 தொகுதியுமே சொல்லிட்டு, ஆலங்குளம் தொகுதியில அதிகமா கனிம வளங்கள் வந்து இங்க இருந்து சுரண்டை பகுதியில இருந்து கேரளாவுக்கு போகுது.
கேரளாவுக்கு இல்லாத மலைகளா? அண்ணன் நம்ம அண்ணன் சீமன் 1000 கோடி முறை இந்த கேள்வியை கேட்டாங்க, என்ன கேரளாவுல இல்லாத மலைகளா? இங்க இருந்து வெட்டி வெட்டி அங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. சுரண்டையில அதிகமா இந்த கனிம வள கொள்ளை நடக்குது. நம்ம மட்டும் வந்தா மட்டும்தான் நம்மளால முடியும். ஏன்னா இங்க நிறைய பேர் என்னிட கூட கேட்டிருப்பாங்க, நீங்க அதை எப்படி தடை செய்ய போறீங்க, எப்படி தடுத்து நிறுத்துவீங்கலாம் கேட்டிருக்காங்க. நாங்க 40 MPக்கள் இருக்கிற பட்சத்துல இங்க மத்திய அரசோட அலுவலகங்கள் எதுவுமே இல்லையா? ஒன்றிய அரசோட அலுவலகங்கள் இல்லையா? எல்லாத்தையும் நாங்க முடக்குவோம், மக்களை திரட்டி போராடுவோம். நீ கல்லு எடுத்துட்டு போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் உறுதியா. நான் மக்களோட நிப்போம் இல்லையா? அப்போ இந்த கல்லு அங்க போக வாய்ப்பு இல்லை இல்லையா? எம் பலம் எம் மக்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? இங்க இருந்து விடிஞ்சதுரம்பத்துக்கு தானே போகுது, அது விடிஞ்சத்துக்கு தான் போகுது. இந்த கல்லு தொடர்ச்சியா போகுது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில 10 சக்கர வாகனத்துக்கு மேலதான், எப்பவுமே 12 சக்கரம் அந்த மாதிரிதான் போய்கிட்டே இருக்கு, தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். அப்போ நம் வளம் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தணும். அதற்கு உறுதியான மிக கடுமையான நடவடிக்கைகளை நம்ம எடுத்து நிப்பாட்டுவோம். இந்த நாடாளுமன்ற வேட்பாளர் நீங்க நாடாளுமன்றத்துல எம்பியா இருந்தவர் இந்த விடயத்துல கவனம் செலுத்துலீங்களா? அதான் சொல்றேன், அவரை நான் பார்த்ததே அந்த 2 விடயத்துலதான். அவங்க வந்து குவாரிய திறக்கணும்னு போராடுறவங்க கல்லை எடுத்துட்டு போடக்கூடாதுன்னு எப்படி ஐயா சொல்லுவாங்க? அந்த கேள்விக்குறி நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அதை சொல்லவே மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. என்ன காரணம்? காரணம் வருமானம். அவங்கிட்ட இருந்துதான் வருமானத்தை பாப்பாங்க அவங்க. அந்த மக்களுடைய நலன், அந்த பகுதி மண் வளத்தோட நலன், இதெல்லாம் மண்ணையும் மக்களையும் நேசிக்காத இவர்கள் இங்க ஆட்சி செய்து கொண்டே இருந்தால் இதே நிலைமைதான் நீடிச்சிட்டு இருக்கும். மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற நாம் தமிழர் பிள்ளைகளும் அண்ணன் சீமானோட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த நேசிக்கிற பழக்கமே இருக்கும். வாழ்றதுக்கு இந்த ஒரு பூமி தானே இருக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு நம்ம விட்டுட்டு போக வேண்டாமா அந்த பூமிய அப்படிங்கிற அக்கறை உள்ள நம்மை போன்றவர்கள் வந்தா மட்டும்தான் இது நான் சரி பண்ண முடியுமே தவிர, இது வாக்குக்கு எல்லாரும் வழக்கம் போல எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, 1000 கொடுப்பாங்க, 500 கொடுப்பாங்க. இதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துற மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை மாறாது. நம் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும், நம்மளோட வாழ்வாதாரம் இதே மாதிரிதான் இருக்கும். இதுதான் இறுதியாக உங்களுடைய தொகுதி மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விடயம் என்ன சொல்ல வரீங்க? என்ன என்ன அழுத்தமா என்ன சொல்ல வரீங்க? என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ஒரே ஒரு பதிவு இங்க செய்ய விரும்புறேன். தொடர்ந்து அதாவது 2019 பாராளுமன்ற வேட்பாளராக நான் இருந்திருக்கிறேன். அந்த தருணம் தான் என் வாழ்க்கையை உண்மையிலே திருப்பி போட்டது ஐயா. நாம் தமிழர் கட்சியில 2016 நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், 2019 வேட்பாளரா வர தருணத்துல 6 தொகுதியும் நான் பயணப்படுற தருணம் தான் உண்மையிலே மக்களோட நிலைமையை நான் உணர்ந்துகிட்டேன். மின்சாரம் இல்லாத கிராமத்தை கூட நான் பார்த்தேன். அதை தாண்டி மேலப்பாள பகுதியில எல்லாம் 100 ரூபாய் ஒரு நாளைக்கு, அதாவது 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும், நான் உங்க கூட பரப்புரைக்கு வரேன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இந்த தருணங்கள் தான் என் மக்களோட வாழ்க்கை நிலையை நான் மாற்ற நினைச்சேன். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்தால் அனைத்தும் எளிமையானது. இங்க வேலை வாய்ப்பு இல்ல, 100 ரூபாய்க்காக ஒரு அக்கா என் கூட தினம் நடக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த தருணத்துல கண்ணீர் தான் வந்தது. உண்மையில அப்ப என் மக்களோட நிலைமையை நான் உணர்ந்துட்டேன், உறுதியா நல்லபடியா உணர்ந்துட்டேன். 2021 மறுபடியும் நாம் தமிழர் கட்சி சார்பா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில நான் போட்டியிடுறேன். அப்போ இந்த திருநெல்வேலி தொகுதியில என்ன தேவை என் மக்களுக்கு? பீடி சுற்றுத தொழில், இதுக்கெல்லாம் அதிகப்படியா அங்க பீடி சுத்தி காச நோய் வந்துட்டு இருக்கீங்க. காச நோய் தான் அதிகப்படி, அதுக்கு மாற்று தொழிலே கிடையாது அவங்களுக்கு. இப்ப நம்ம தான் அதை நான் ஏற்கனவே சொன்ன நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை இங்க கொண்டு வந்து நம்ம வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். அதனால என் மக்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்க எப்போதுமே பலவற்றை தேடி தேடி போறோம். நம்ம அண்ணன் சீமான் சொன்னது மாதிரிதான், எளிதா ஒரு சேலைய கூட நம்ம ஒரு முறைக்கு மறுமுறை மாத்தி கெட்டுற சேலைய கூட 10 தடவை யோசிச்சு யோசிச்சு எடுக்கிறோம். ஒன்னே ஒண்ணு, நல்ல எண்ணம் உடையவர்கள் யாரு இங்க? யாரு கடைபிடியாம நிக்கிறா? நேர்மையா உண்மையுமா நீ களத்துல நிக்கிறது யாருன்னு மட்டும் பார்த்து வாக்கு செலுத்துங்க. அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானோட பிள்ளைகள் தான். அது உங்க சத்யா தொடர்ந்து உங்களுக்காக இந்த பா சத்யா களத்துல நின்றுட்டே இருக்கிறேன். என்னை தேர்ந்து வாக்கு செலுத்துங்க, உறுதியா உங்களுக்கான ஒட்டுமொத்தத்துல இந்த திருநெல்வேலி தொகுதியில ஒரு மாற்றத்தை எங்களால கொண்டு வர முடியும். இன்னைக்கு மாற்றம் வேண்டும் வேண்டும் சொல்ற எல்லாருக்கும் ஏன் இங்க மாற்றம் இல்ல, உண்மை இல்ல, நேர்மையும் இல்ல. ஆனா எங்களால நான் உண்மையும் நேர்மையா இருக்கிறதுனால உங்களுக்கு மாற்றத்தை உறுதியா என்னால கொடுக்க முடியும். எங்களை தேடி வாக்கு செலுத்துங்க, இதுதான் நான் உங்க கிட்ட சொல்றது. சரியான ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்கீங்க. மீண்டும் 2வது முறையாக உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி.